தெரிஞ்சவங்களுக்கு சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, திருமயம் கோட்டை அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் அற்புதமாக கால பைரவர் கோயில் பற்றி பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கோட்டையுடைய இது தெரியுது. அப்படியே நேராக போவோம். ஆ, ஓகே, பார்ப்போம். அப்படியே பாருங்கள், பாருங்கள், இதெல்லாம் ஒரு காண கிடைக்காத அற்புதமான ஒரு பொக்கிஷம். நம்ம இந்த வருங்கால ஜெனரேஷனுக்குலாம் இதெல்லாம் தெரியாது. இந்த கோட்டை வந்து எவ்வளவு நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச விஷயம். பிரிட்டிஷ்காரங்கெல்லாம் இதெல்லாம் வந்து உடைக்க முடியாத ஒரு கோட்டை வந்து இந்த திருமயம் கோட்டை. அற்புதமான அந்த கோட்டை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால பைரவர் கோயில் இருக்கு. அதாவது இங்கே வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலபைரவர் வந்து தரிசித்து செய்வாங்க. இந்த கோட்டை பாருங்கள், இவ்வளவு அற்புதமான கோட்டை. இது வந்து எங்கே இருக்குன்னா திருச்சி, அதாவது காரைக்குடி டு திருச்சி செல்லும் சாலையில் வந்து இந்த கோட்டை இருக்கு. இதனுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பிரிட்டிஷ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோட்டையை உடைக்க முடியல. விளையாட்டவங்கள இந்த உடைக்க முடியாத ஒரு கோட்டை. பீரங்கியில் வச்சு எவ்வளவோ அடிச்சு இதுனா கூட இன்னைக்கு வந்து ஒரு இயற்கையில் வந்து ஒரு பார்க்கா இன்னைக்கு விளங்குது. ரைட்டமாக கோட்டை பார்க்கணும். திருச்சி செல்லும் சாலையில் இது வந்து வான ஓட்டிகளுக்கு வந்து எல்லாருமே இந்த இடத்த வந்து இந்த கோட்டைக்கு வந்து இந்த இடத்த இந்த காலபைரவரை வந்து சொன்னாங்க. இது வந்து மெயின் ரோடு, இதுதான் போகக்கூடிய இடம், திருச்சி போகக்கூடிய இடம். இது கோட்டை பைரவர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. இதுதான் இப்போ பார்க்குறீங்களா, அற்புதமான ஒரு இடம் வந்து இந்த கோட்டை பைரவருங்கிற இடம். இது எல்லா வாகனங்களுமே இங்கே வந்து அதை வந்து சாயம் விட்டு போகிறாங்க. டெய்வரி அசுமே அப்படிப்பட்டது கடைகள்லாம் இருக்குது இந்த இடத்துல வந்து. கோட்டை காலபைரவருடைய அற்புதமான இடம் எல்லாமே இருக்குது. நம்ம சாமிகள் இருக்காங்க சாமி. இந்த கோட்டை காலபைரவர் பற்றி சொல்லுவேன், சிறப்பு சொல்லுங்கண்ணே. காலபைரவர் பற்றி, இது வந்து சேதுபதி ராஜா காலத்தில், சேதுபதி ராஜா காலத்தில், சேதுபதி ராஜா ராமநாதபுரம் ராஜாவா, அவருடைய காலம் கட்டி காவல் தெய்வம் வடக்கு நோக்கி வச்ச பைரவர்கள். வடக்கு நோக்கி பைரவர். மற்ற பைரவர்கள் எப்படி இருக்கும்? தெற்கு திசை இருக்கும், மேற்கு இருக்கும். இது மட்டும் வடக்கு திசை, இது ஒரு இதாக இருக்கு. நம்ம இந்த கோட்டையை பத்தி சொல்லுவேன். இந்த கோட்டையில் கோட்டையில் ஒரே மலையில் இருக்கிற சிவன் பெருமாள் வந்து இங்கே தான். ஒரே மலையில் சிவனை பெருமாள் ஒரே இருக்கு. கிரிவலம் ஃபேமஸ், அனைத்து வாகனங்களுமே இங்க வந்து ஒரு காவல் தெய்வமும் இந்த இடத்துல இருக்காங்க. எல்லா காப்பீடு வருவார். இந்த அந்த மாதிரி அற்புதமான ராமநாத ராஜா சேதுபதி காலத்துல உருவாக்கினாங்க. பிரிட்டிஷ்காரங்களா வந்து கோட்டையை தவிர்க்க முடியல. அப்படி பிரிட்டிஷ்காரன் இங்கிருந்து அடிக்கிற மாதிரி, அப்படி ஒரு தொழில் கட்டுப்பா அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி பாருங்க, அற்புதமான ஒரு விஷயம். இந்த கிட்ட அந்த கோட்டை கிட்டே 15 கிலோமீட்டருக்கு முன்னாடி வர முடியாதான். அப்படிப்பட்ட ஒரு காவல் தெய்வமா இருக்கிறாங்க எல்லாருமே. இந்த பாக்குறீங்களா, இது திருச்சி போற சாலை, இது வந்து காரைக்குடி போகக்கூடிய இடம். அதனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பைரவரை பொறுத்த வரைக்கும் ஃபேமஸான விஷயம். அதில் தேய்பிர அஸ்தமிக்கு வந்து சிறப்பு பண்ணுறாங்க, பூஜைகள்லாம் பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுறாங்க. அதனால வரக்கூடிய எங்கேருந்தாலுமே இந்த பைரவரை நீங்கள் தரிசித்து போனால் ரொம்ப சிறப்பு, மென்மேலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் கடன்கள் பிரச்சனைகள் இருந்தாலுமே அவ்வளவும் ஒரு நொடியில் காணாமல் போகக்கூடிய ஒரு இது பைரவர் தான். அப்படி பாக்கியம் கிடச்சிருக்கு நமக்கும். தற்செயலில் நாங்கள் ஒரு வீடியோ இருக்கா வந்து திருச்சி போகிறக்கு வந்துக்கிட்டு இருந்தோம். அதை நீங்க அர்ச்சகர் நீங்க வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த அர்ச்சகர் நம்பரை வந்து நீங்க கால் பண்ணுங்க.
அவங்க உங்களுக்கு வேண்டிய அபிஷேகங்கள் பைரவருக்கு உண்டான இதை செய்வாங்க. உலகெங்கும் மக்கள் வந்து இப்ப நீங்க திருச்சி ஏர்போர்ட் போயிட்டு திருப்பி உங்க ஊர்ல ராமநாதபுரம் போற வழியில பரமக்குடியில் ஊர் வழியில இந்த கால பைரவரை நீங்க தரிசிச்சு இங்கேயே பாருங்க. பூஜை ஜாமான் எல்லாமே இருக்கு உங்களுக்கு. செவ்வரளி ரொம்ப ஃபேமஸான விஷயம், பைரவருக்கு உகந்தது. அதே மாதிரி இந்த விளக்கு போறது ரொம்ப விஷயம் பைரவருக்கு. மிளகு விளக்கு தானே, மிளகு விளக்கு போற விசேஷம். பக்கத்தில் நமக்கு பெரிய பாக்கியம் பைரவர் படுத்திருக்காரு, இந்த இடத்துல வந்து பைரவர் படுத்திருக்காரு. ஒரு முறை நீங்க இந்த பகுதியில போனாலும் சரி வந்தாலும் சரி, உங்களுக்கு வெளிநாடுகள் போகும் சரி, காவல் தெய்வமா இருந்து செய்யக்கூடிய அற்புதமான இடம் அல்லது சீக்ரெட் டாக்ஸ் நம்ம சேனல் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை வந்து அதே மாதிரி போகக்கூடிய வாகனங்கள் வந்து சதுர்கா உடைச்சிருப்பது ரொம்ப விசேஷம். உங்களுடைய போகும்போது எல்லா பிரச்சனைகளையும் துண்டு துண்டா போகிறதும் சிதறக அடிச்சு போறாங்க, விளக்குலாம் போடுறாங்க. அதனால இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப மகிழ்ச்சி. காலபைரவரை சந்திச்சு சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஏன்னா பைரவர்னாலே விஷயம். அதில் கோட்டை காலபைரவர் வந்து ரொம்ப சிறப்பு, வடக்கு நோக்கி இருக்கிறது ரொம்ப ஃபேமஸ். அந்த சேனல் எல்லோருமே ஷேர் பண்ணுங்க. இந்த பகுதி மக்கள் எங்கே போனாலும் இந்த பகுதியில் வந்திருப்போங்க, உங்களுக்கு காவல் தெய்வமாக வருவார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.